கீழே குமிஞ்சுக்கிட்டே குடிப்போம், எதுக்கு தெரியுமில்ல, கூடிய சீக்கிரம் உள்ள வரப்போறேன்னு அர்த்தம். இவங்க அரசாங்கம் முதல்ல உன்னை காப்பாத்தி கட்டி, இவங்க நாட்டை கிழிக்கிறார்களாம். அப்ப கூட சமீபத்தில் ரெண்டு பேரும் உட்காந்து தண்ணியை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன அப்படி சரக்கு விலையெல்லாம் ஏத்தி விட்டாங்க. அப்பவே சொன்னாங்களப்பா, என்ன சொன்னாங்க, டீசல் விலை உயர்ந்தால் சரக்கு விலை உயரும் சொன்னாங்கல்ல, அதான் ஏத்தி விட்டாங்க. அவன் சொன்ன டீசல் என்ன, நீ சொன்ன டீசல் என்ன, என்னையா அநியாயமா இருக்கு. இதுல கூட நடுவரவர்களே, நான் அந்த கங்கா கௌரியை பத்தி பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா அவரை வெளியில் நான் உங்க மாப்பிள்ளையோட உட்காந்து படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ணன் சொன்ன மாதிரியே சொன்னேன், பாத்தியாடா மாமா படம் பூரா காசு காசுன்னு அலைஞ்ச கூட கடைசியா மந்தாராவை விட்டுட்டு சங்கீதாவை தானடா பிள்ளைக்கு கட்டி வச்சாருன்னு அவன் சொல்றான். மாமாவை பத்தி உனக்கு தெரியாது, மந்தாராவை அவர் கரெக்ட் பண்ணிருக்கலாம்னு சொல்லித்தான் சங்கீதாவை கட்டி வச்சிருக்காருன்னு. நான் ஏதோ கங்கா கௌரியில வந்த காமெடியை பாராட்டி பேசுவேன்னு பார்த்தா கடைசி ஏன் டவுசரை இப்படி கிழிச்சு விடுவேன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. இதுல அண்ணன் சொல்றாரு, காதலுக்கு மரியாதை என்று படம் எடுத்தார்கள் பார்த்தீர்களா, நாங்களும் பார்த்தோம்யா. காதலுக்கு இந்த தேசம் என்ன மரியாதை கொடுக்கிறது என்பதை தருமபுரி தண்டவாளத்தில் நாங்களும் பார்த்தோம், பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நடுவர்கள் சுருக்கமா சொல்லிடுறேன், சார்லி சாப்ளின் என்கிற உலக கலைஞன், அவன் படம் மாதிரி ஒரு சிரிப்பு படம் இன்னைக்கு வரைக்கும் அது தெரியும், டயலாக்கே இருக்காதுங்க, சாதாரண விஷயங்கள். அவன் என்ன சொன்னாரு, இந்த உலகத்தை பொழுதனைக்கும் அளவைத்து பார்த்த இந்த உலகத்தை நான் சிரிக்க வைக்கவே நடிக்கிறேன் என்று சொன்னார் சார்லி சாப்ளின். ஒரு படத்தில் ஒரு தொழிலாளியா இருப்பார், இன்னைக்கு எல்லாம் எந்திரமாகி போனோம், எல்லாம் எந்திரம், பணம் எடுக்க கூட எந்திரம், எல்லாம் செல்போன் அடிக்கலங்க, ஆனா செல்போன் அடிக்கிற மாதிரி எடுக்க போறோம் தெரியுமா, ஏன்னா காதுல கேட்டுக்கிட்டே இருக்க அந்த சத்தம். இதை என்னைக்கு தெரியுமா, கருப்பு வெள்ளையாக மௌனப்படமாக இருந்த காலத்திலேயே சார்லி சாப்ளின், அவர் மிகப்பெரிய தொழிற்சாலையில் ஒரு தொழிலாளியா இருப்பார். அவருக்கு வேலை என்ன தெரியுமா, ஒரு மிஷின் வரும், நெட்டை திருவணும் அவ்வளவுதான், இப்படி லேசா அப்படின்னா மிஷின் அங்க ஓடி போயிடும். இப்படி வாழ்க்கை பூரா நெட்டை திருவி 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 யாரை பார்த்தாலும் நெட்டு கலண்ட மாதிரியே தெரியும். வெளியே வருவாரு, ஒரு சட்டை பட்டனை பிடிச்சி திருவாரு, ஒரு அம்மா பின்னால பட்டன் வச்சிருக்க ஒரு கிளவி அதை போய் திருவாரு, அந்த மாதிரி சண்டைக்கு வரும். இதை வந்து இது ஒரு சாதாரண காட்சி நினைக்காதீங்க, எந்திரங்களோட பழகி 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 மனுஷன் எந்திரமாகி போனான் என்பதை அன்றைக்கே சொன்னார் சார்லி சாப்ளின். அதே போல அவருடைய வாரிசு தாங்க கலைவாணர். இங்க சொன்னீங்கல்ல ஜாதி தொண்டகிலேயே பேசினா சில பேருக்கு கோபம் வரும், தந்தை பெரியார் கூட சொன்னார் தீண்டாமை என்று சொன்ன பொழுது சொன்னார், ஐயா அட பாவிகளா, உங்க காலில் மலம் பட்டா கூட அந்த இடத்த மட்டும் தானடா கழுவுறீங்க, ஆனா ஒரு தாழ்த்தப்பட்ட மகன் தொட்டு விட்டால் உடம்பு முழுவதும் கழுவுகிறாயே, அதை விட இவன் கேவலமானவனா என்று கேட்டார் அன்றைக்கு வைக்கம் போராட்டத்தில் பெரியார். இதே சிந்தனையைத்தான் மரியாதைக்குரிய கலைவாணர் ஒரு படத்தில் இருப்பார், இவர் உயர் ஜாதியா இருப்பார். ஒரு விவசாய தொழிலாளி எளிய மகன் என்ன பண்ணுவார், கொண்டாந்து இந்த கத்திரிக்காய் புடலங்காய் எல்லாத்தையும் வைப்பார், உடனே நம்ம எடுத்துட்டு உள்ள போக பார்க்கும், உடனே கலைவாணர் என்ன செய்வார், தீட்டு ஜலத்தை ஊத்திட்டு எடுத்துட்டு போம்பார், அந்த அம்மா ஜலத்தை ஊத்திட்டு வெளியே எடுத்துட்டு போகும். அடுத்த நாள் அதே ஆள் வந்து குத்தக பணத்தை கொண்டாந்து வைப்பான், அந்த அம்மா பழைய ஏமாத்துல சொம்பு எடுத்துட்டு வரும், என்ன பணத்து மேல தண்ணியை ஊத்த போற, நீங்க தானங்க தீட்டுன்னு சொன்னீங்க, அவர் சொல்வாரு, காசுக்கு எதிரி தீட்டு உள்ள எடுத்து கொண்டு போய் வையின்னு சொன்னாரு. இது பெரியாருடைய சிந்தனையை சிரிப்பாக சொன்னது இல்லையா, இதத்தானங்க நம்முடைய கவுண்டமணி ஒரு படத்துல பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்க கூட்டு போவாரு, எதிரில் வரவர் கேட்பாரு எங்கடா போறேன்பார், என் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்க போறேயா, அதுக்கு சொல்லுவாரு நீங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டா யாரா தப்படிப்பா, கவுண்டமணி சொல்லுவாரு இது வரைக்கும் எங்க புள்ள தப்படிச்சிச்சு, இனிமே கொஞ்ச காலம் உங்க பிள்ளையும் தப்படிக்கட்டும்யா அப்படின்னு சொன்னாரு. இது சிரிப்பா சொன்னதுல தாங்க இவ்வளவு பெரிய சமூக சிந்தனையை சொல்ல முடிஞ்சிச்சு. எம் ஆர் ராதா ரத்த கண்ணீர் படத்துல பூரா புல் அண்ட் புல் காமெடி தானங்க கடைசி வரைக்கும், அதனாலதான் நமக்கு ஞாபகம் இருக்கு. இந்த பணக்காரன் ஏழை இந்த வித்தியாசத்தை ஒரு படத்தில் சொல்லுவார், பாவம் பண்டிப்புங்கிற படத்தில் ஜேம்ஸுங்கிறவனை பார்த்து சொல்லுவார், சுப்பையாவை பார்த்து எம்ஆர் அதை சொல்லுவார், ஜேம்ஸு நீ எப்படா பணக்காரனாகவும் இருக்க நல்லவனாகவும் இருக்க, இந்த ஒரு வசனம் போதுமையா, எந்த பணக்காரனும் நல்ல எம்ஆர் அதை சொல்கிற மாதிரி சொன்னா தான் நல்லா இருக்கேன், அது நீங்கள் சொன்னால் நடுவர்களே நல்லா இருக்கும். ஏ ஜேம்ஸு பணக்காரனாக இருந்தாலும் எப்படா அவ்வளவு நல்லவனாக இருக்க அப்படிமா. அப்ப எஸ் வி சுப்பையா சொல்லுவாரு, நம்மளுக்கு கிடைச்ச செல்வங்களை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கணுமப்பா, அதுக்கு எம்ஆர்அத ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பானா, கொடுங்கடா கொடுங்க, ஏழைகளுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டு நம்ம தெருவில் உட்காந்து சிங்கி அடிக்க வேண்டியதான், உழைக்கே தெரியாதவனா இருக்காண்டா.